வணக்கம். கேலக்சி எக்ஸ்போ ட்ரைனிங் கன்சல்டன்சி ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் சிவகாசி. ஏற்றுமதிக்கு எந்த மாதிரியான ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்களும் அந்தந்த மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை எப்படி ஏற்றுமதி செய்வது, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் முதல் கிடைக்குது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். யூடியூப்ல ஏற்கனவே 4 மாவட்டத்துக்குரிய விஷயங்கள் உள்ள கொடுத்துருக்கோம். இது மதுரை மாவட்டத்துக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. மதுரை மாவட்டத்தை சுற்றி உள்ள மக்கள் எவ்வாறு ஏற்றுமதிக்கு தங்கள் பொருட்களை தேர்ந்தெடுக்கலாம் அதற்கான ஒரு மோட்டிவேஷன் அண்ட் விழிப்புணர்வு வீடியோ தான் இது. ஸோ மதுரை மற்றும் மதுரை சுற்றியுள்ள மக்கள் எந்த மாதிரி ப்ராடக்டை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும், அக்ரிகல்ச்சர். மதுரை மாவட்டத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் நிறைய இருக்கு. உசலம்பட்டி, வாடிப்பட்டி, மேலூர், திருமங்கலம் ஏரியா, இந்த மாதிரி பேரையூர், இந்த மாதிரி சுற்றியுள்ள எல்லா விஷயங்களும் ஒரு அக்ரி ரிலேட்டடான கிராமங்கள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய இருக்கு. ஸோ நீங்க காய்கறி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், வெஜிடபிள்ஸ், அதாவது வேளாண் சம்பந்தப்பட்ட பொருள், அக்ரி ப்ராடக்ட்ஸில் நீங்கள் காய்கறிகள் எடுக்கலாம், காய்கறி பழங்கள் எடுக்கலாம், நீங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து மதுரையில் வந்து ஏர்போர்ட்டு மதுரைக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. மதுரை ஏர்போர்ட் வழியாக நீங்கள் ஏற்றுமதிக்கு உண்டான காய்கறிகளை வந்து நீங்கள் தயார் பண்ணி சரியான முறையில் பேக் பண்ணி மதுரை ஏர்போர்ட் மூலமாகவே நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம். கப்பல் துறைமுகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு இங்கிருந்து ஒரு 4 மணி நேரம் டிராவலில், மதுரையிலிருந்து 3-4 மணி நேரம் டிராவலில் நீங்கள் தூத்துக்குடி துறைமுகத்துக்கே கொண்டு செல்லலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் மதுரை மாவட்ட மக்களுக்கு இருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து ஹேண்ட்லூம்ஸ், கைத்தறி துணிகள், நெசவாளர்கள் நிறையா இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து தயாரிக்க அந்த துண்டு கைத்தறி துண்டு, கிச்சன் டவல், பாத்ரூம் டவல், பெட் லினன், இந்த மாதிரி ப்ராடக்ட் கைத்தறி ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ஏற்றுமதி தேர்ந்தெடுக்கலாம். வண்டியூர் செல்லூர் அந்த ஏரியாவில் வந்து நிறையா உற்பத்தி நடக்குது. ஸோ அதை நீங்கள் எடுக்கலாம். நுங்கிஸ் ஐட்டம்ஸ் நிறையா போகுது. சில இடங்களில் ரெடிமேடு கார்மெண்ட்ஸும் தயார் பண்ணுறாங்க. ஷர்ட்ஸ், திருமங்கலம் ஏரியாவில் இருக்கக்கூடிய கப்பலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஷிப்கார்ட் இருக்கு, தொழிற்பேட்டை. ஸோ அந்த தொழிற்பேட்டையில் நிறைய நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவங்க அந்த ஷிப்கார்ட்டில் நிறைய ரெடிமேடு கார்மெண்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் நிறைய இருக்கு. ரெடிமேடு கார்மெண்ட்ஸ், ஷர்ட்டு, பேண்ட்ஸு, இன்னர்வேர், சில்ட்ரன்ஸு கார்மெண்ட்ஸு, அப்பாரல்ஸ் நிறையா தயாரிக்கக்கூடிய இடங்கள் நிறையா மதுரையை சுற்றி இருக்கு. ஸோ நீங்கள் ரெடிமேடு கார்மெண்ட்ஸ்லையும் கவனம் செலுத்தலாம். திருப்பூரில் தான் போய் வாங்கணும், கோயம்புத்தூரில் போய் வாங்கணும், ஈரோடுக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம மாவட்டத்தில் உங்களுக்கே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை கவனம் செலுத்துங்க. ஃபுட் ப்ராடக்ட்டு, உணவு பொருள் நிறையா அனுப்பலாம். உணவு சம்மந்தப்பட்ட பொருள், பால் சம்மந்தப்பட்ட பொருள் அனுப்பலாம். ஸோ உணவுப் பொருட்கள் வரிசையில் மசாலா ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் வந்து ரீபேக்கிங் பண்ணி பிராண்டட் பண்ணி அருமையாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதுக்கான பொருட்களை ஈடுபடலாம். மசாலா ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல் வாங்கி நீங்களே ரீபேக் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்ம மதுரைக்கே ஒரு சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு பப்பட்ஸ், அப்பளம் உற்பத்தி பெருமளவு நடக்குது. நீங்களே அப்பளம் வந்து தயாரித்து அனுப்பலாம். இல்லை தரமான இடத்துல அப்பளத்தை குவாலிட்டியை நல்லா செக் பண்ணி அப்பளத்தை வெளிநாடுகள் எல்லா நாடுகளுக்குமே நீங்கள் அனுப்ப முடியும். மதுரை அப்பளம்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஸோ மதுரையில் அப்பளத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உற்பத்தி செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் போட்டு பண்ணலாம், ஆனால் தரமாக பண்ணணும் அப்பளம். அப்புறம் ரெடிமிக்ஸ், அதாவது மசாலா ப்ராடக்ட்ஸ் வரிசையில் ரெடிமிக்ஸஸ் நிறையா தயார் பண்ணுறாங்க. ரெடிமிக்ஸும் நீங்கள் வந்து மகளிர் குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து
மகளிர் குழுக்கள் வந்து ரெடிமேட் தயாரிச்சீங்கன்னா மகளிர் குழு பேர்ல லைசன்ஸ் இம்போர்ட் லைசன்ஸ் இருந்து உங்கள் குழுவின் மூலமாவே நீங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை பெறலாம். அதற்கான வாய்ப்புகள் தேவைப்பட்டா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, என்ன செய்யலாம்ங்கிறது நாங்கள் சொல்றோம். ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. பேப்பர் பிளேட்ஸ் ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. பேப்பர் பேக் பெரிய அளவுக்கு எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகும். பேப்பர் பேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வந்து எல்லா நாடுகளிலுமே இருக்கு. அது வந்து நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து நிறைய ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பேப்பர் பேக் அனுப்பலாம். ஏன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே தடை பண்ணிட்டு வர்றதுனால பேப்பர் பேக்கு மிகப்பெரிய அளவில் ஃபியூச்சர் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அதன் வரிசையிலேயே பேக் வரிசையிலேயே மல்லிகைப்பூ தோட்டங்கள் புவிசார் குறியீடு பெற்ற மல்லிகைப்பூ இருக்கு, அது நீங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஏற்றுமதிக்கு பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ சரம், மல்லிகைப்பூவில் செஞ்ச மாலை அனுப்பலாம். உதிரிப்பூவும் போகுது, கேந்திப்பூ, செவந்திப்பூ, கனகாமரம், முல்லைப்பூ, பிச்சிப்பூ, இதெல்லாம் வந்து நிறைய வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கு, டெய்லி போய்கிட்டு இருக்கு மதுரை ஏர்போர்ட் வழியாக. ஸோ கவனமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் அனுப்பலாம். மல்லிகைப்பூவிலிருந்து எடுக்கக்கூடிய ஜாஸ்மின் எக்ஸ்ட்ராக்ட் ஆயில் அனுப்பலாம். சோ ஃப்ளவர்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். பயோ ஃபர்டிலைசர்ஸ், மதுரை சுத்தி நிறைய கிராமங்கள்ல பயோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து தயார் பண்றாங்க. இயற்கை உரம், வாடிப்பட்டி சுத்தி நிறைய பண்ணைகள் இருக்கு, இயற்கை உரம் தயாரித்தல் பண்ணைகள் இருக்கு. அந்த பண்ணைகள்ல இருந்து நீங்க தரமான முறையில் வாங்கி நீங்க ரீபேக் பண்ணி பிராண்டட் பண்ணி கூட நீங்க மார்க்கெட் பண்ணலாம். வெர்மி கம்போஸ்டுக்கும் மார்க்கெட் இருக்கு. வெர்மி கம்போஸ்ட் மண்புல் உரம், அதுவும் அதற்கான வாய்ப்புகள் மதுரை சுற்றியுள்ள கிராமங்களில் கிடைக்குது. கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமங்கள்ல இருந்து நீங்கள் ஏற்றுமதிக்கான பொருளை எளிதில் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது கிராம மக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும், உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வருமானம் கிடைக்கும். கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கிட்டே கிடைக்காதா, நம்மளை நோக்கி பொருள் வராதா அப்படின்னு உட்காந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் மதுரை மாவட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கனாலோ இந்த விஷயங்களை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிங்கனாலோ உங்களுக்கான ஏற்றுமதி ப்ராடக்டை வேகமாக நீங்கள் எடுக்கலாம், அடுத்து பிஸ்னஸ்க்குள்ளே போகலாம். அடுத்து காயர், காயர் சம்மந்தப்பட்ட பொருள், கயிறு, கயிறு சம்மந்தப்பட்ட பொருள், காயர் ரோப்பு, காயர் மேட்டு, காயர் பித்து வெளிநாடுகளுக்கு போய்கிட்டு இருக்கிறது. அதுவும் மதுரை மாவட்டத்தை சுற்றி கிடைக்குது. கோக்கனட், கோக்கனட் செய்யக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ், கோக்கனட் மில்க்கு, கோக்கனட் பவுடர், ஸோ இதுவும் நீங்கள் வெளிநாடுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் மதுரை மாவட்டத்திலே இருக்கு. பண்ணலாம். ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வந்து இதில் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்த மதுரையை சுற்றி நிறைய இருக்கு. ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த ஆட்டோமொபைலுக்குரிய ரிங்ஸு, ஸ்ப்ரிங்கு, போல்ட்டு, நட்ஸு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கும் வாண்டட் இருக்கு. இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், மிஷினரி, மிஷினரிஸோட பார்ட்ஸ், அசசரிஸுக்கு நிறைய வாண்டட் இருக்கு. அப்புறம் ஹனி, தேன் சம்மந்தப்பட்ட பொருள், தேனிலிருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வாய்ப்புகள் இருக்கு. ஜூஸஸ் தயாரிக்கலாம், ஆங்கா ஜூஸ், கோவா ஜூஸ், பப்பாயா ஜூஸ், ஜாக் ஃப்ரூட் ஜூஸ், இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எல்லா மதிப்பு கூட்டி பண்ணக்கூடிய விதத்தில் மதுரையில் நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, கவனமாக இருங்க. நீங்களும் அந்த விஷயங்களை பெரிய அளவுக்கு வரணும். அப்புறம் முருங்கை கீரை, கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய பவுடர், அந்த பவுடராக இருந்து கேப்சூல்ஸ், அதுலேருந்து செய்யக்கூடிய மதிப்பூட்ட பொருட்கள், சோப்பு, ஆயில், பேஸ்ட்டு, ஹேண்டிஸ், பிஸ்கட்ஸ், நிறையா பண்ணலாம்.
பிஸ்கட்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி ஏரியா பேரையூர் ஏரியா அந்த மாதிரி வந்து பிஸ்கட்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் மதுரையில் கிடைக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அதாவது மிகப்பெரிய அளவில் பிரபலமான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை எடுத்து பிராண்டட் பண்ணி தரமான முறையில் தயாரித்து அனுப்பலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் இருக்கு. அப்புறம் கெர்பல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மூலிகை மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள், பொடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய மூலிகை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருள், மற்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், மூலிகை செடி பவுடர், இலை இலை பவுடர். ஸோ இது சுற்றி நீங்கள் கவனம் செலுத்தலாம். அகர்பத்தி, பட்டிக்குச்சி, சாம்பிராணி, சாம்பிராணியில் செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். சாம்பிராணி நார்மலாக இப்படி தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பையருக்கு தகுந்த மாதிரி பையரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அருமையாக அனுப்பலாம். கொஞ்சம் மாற்றி சிந்திங்க. சாம்பிராணி தயாரிக்கிறதும் சரி, பட்டிக்குச்சி தயாரிக்கிறதும் சரி, கொஞ்சம் மாற்றி சிந்திச்சுக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. கைவினை பொருட்கள் வசதியாதனால உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் கிடைக்கும். ரெண்டாவது, கைவினை பொருட்களுக்கும் நிறைய வாண்டட் இருக்கு. மட்பாண்டங்களுக்கு, மண்ணால் செய்யக்கூடிய பொருட்கள், களிமண்ணால் செய்யக்கூடிய பொருட்களுக்கு டேகோட்டாஸ் வாய்ப்புகள் இருக்கு. கோணமாக இருங்க. அகர்பத்தி, அந்த சாம்பிராணி, அந்த டெரகோட்டாஸ் கைவினை ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய வாண்டட் இருக்கு. ரைஸ், ரைஸ் இருந்து இருக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். அரிசி, அரிசி ஆலைகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு, அருமையாக அனுப்பலாம். ரைஸ்லாம் வந்து நீங்கள் ரா மெட்டீரியலை வாங்கி நீங்கள் ரீபேக் பண்ணுங்க, இல்லை ரீபேக் பண்ண சொல்லி வாங்குங்க, உங்கள் பிராண்ட் போடுங்க, மார்க்கெட் பண்ணுங்க. ரைஸ், ரைஸ்லாம் செய்யக்கூடிய ரைஸ் ஃப்ளோ மாவு வாய்ப்பு இருக்கு, கைப்பற்றலாம். இது நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. கிரானைட்ஸ் நிறைய வருங்க போயிட்டு தான் இருக்கு. மதுரையில் கல்குவாரிஸ் இருக்கு, நிறைய கிரானைட்ஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும் பண்ணுறத. பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ், ஸோ கிரானைட்ஸ்லாம் நம்ம பண்ண முடியுமா? அப்படின்றவங்க பண்ணுங்க. அதெல்லாம் வாய்ப்புகள் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நம்ம அதில் போய் ஈடுபடணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. மற்ற ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ், நோட்புக்கு, நோட்புக் ஐட்டம்ஸ் போகுது, அதாவது ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸ்டேஷ்னரி பள்ளிக்கூடத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு தேவைப்பட்ட பொருட்கள், பென்சில்ஸ், ரப்பரு, ஷார்ப்னஸ்ஸு, சின்ன சின்ன பாக்ஸஸ் தயார் பண்ணி அனுப்பலாம். லைம் ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனுப்பலாம். லெமன்லேருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், லைம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் 9367423299 அப்படிங்கிற என்ற எண்ணிற்கு என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இந்த ப்ராடக்டை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான பயிற்சி வகுப்பு நாங்கள் கொடுக்குறோம். சிவகாசியில் நடக்குது, ரெகுலராக சிவகாசியில் இதற்கான பயிற்சி வகுப்பு நடக்குது. நீங்கள் நேரடியாகவும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் டிவிடி மூலமாக வாங்கி அதற்கான ப்ரொசீஜரை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் கற்றுக்கலாம் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் செய்யலாம். பயிற்சி எடுங்க, எதிர்கிட்ட பயிற்சி எடுத்திங்கன்னா அதற்கான லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். இந்தந்த ப்ராடக்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மதுரை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் சுற்றி இருக்கு, பயன்படுத்தி மிக விரைவில் ஏற்றுமதியாளராக மிகப்பெரிய அளவில் வரணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.